ராசிபுரம் அருகே தேர்விற்கு தாமதமானதால் 9ஆம் வகுப்பு மாணவி பள்ளியின் அருகே பேருந்தை நிறுத்த கூறிய நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துனரை கண்டித்து தற்போது ஈஸ்வரமூர்த்தி பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஒரு பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கௌரி சங்கர் இணைகிறார். கௌரி சங்கர், போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அதாவது கடந்த 9ஆம் தேதி மதியம் வந்து பள்ளிக்கு அதாவது தேர்வுக்கு செல்லக்கூடிய அந்த மாணவி வந்து அரசு பேருந்தை தவற விட்டதால் பின்னால் வந்த தனியார் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு செல்ல வேண்டும், தேர்வுக்கு நேரமாகிவிட்டது, எனவே பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தங்கள் என கூறியுள்ளார். இந்த நிலையில் அங்கு நிறுத்த முடியாது, அது வந்து டவுன் பஸ் ஸ்டாப் என கூறி நிறுத்த முடியாது என கூறிய நிலையில் மாணவி வந்து பஸ்ஸிலிருந்து அதாவது மெதுவாக செல்லும் போது எட்டி குதித்துள்ளார். இந்த நிலையில் அவர் வந்து பலத்த காயமடைந்து ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கவனக்குறைவாக செயல்பட்ட அந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கண்டிக்கும் வகையில அதே பேருந்து அதாவது அந்த அந்த கம்பெனியுடைய பேருந்தை வந்து தற்போது அந்த மக்கள் வந்து சிறைபிடித்துள்ளார்கள். இது சம்பந்தமாக காவல்துறையினர் அந்த போராட்டக்காரர்களிடம் சமாதானம் பேசி வருகிறார்கள். தகவல்களுக்கு கௌரி சங்கர், தற்போது காவல்துறையினர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப சம்பந்தப்பட்ட அந்த ஓட்டுநர் நடத்துனர் மீது ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவர்கள் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு? பொது சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பேருந்தினுடைய உரிமையாளர் வந்துள்ளார். அவர் வந்து பொதுமக்களிடம் சமாதானம் பேசியுள்ளார். அதே போல காவல்துறை சார்பாக சம்பந்தப்பட்ட பேருந்து மீது வழக்கு பதிந்து ஓட்டுநர் நடத்துனர் வந்து உறுதியாக கைது செய்யப்படுவார் என உறுதி அளித்துள்ளனர். இது தொடர்பாக மேலும் வந்து விசாரணை நடத்தி குற்றத்திற்கான காரணமான நடத்துனர் ஓட்டுநர் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.